சக்ஸஸ் ரெசிபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ நம்ம வீடியோ டிஎன்பிசி யூபிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அது வரைக்கும் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசவனந்த பாரதி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை காமனாக கேசவனந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேசவனந்த பாரதி அப்படிங்கிற நபர் யார் அவர் ஏன் இந்த கேரளாவை கேரளா கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணார் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்னென்ன ஜட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஜட்மெண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஆஸ் பண்ணுறாருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த கேசவனந்த பாரதி அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கேசவனந்த பாரதி அவர்கள் வந்து கேரளாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது நீர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதாவது காசர்கோடில் இருக்குது கேரளா ஸ்டேட் காசர்கோடு டிஸ்டிக்டில் இருக்குது எது நீர் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஹிந்து மதத்தை வந்து ஒரு நிறுவனர் ஸோ நம்ம ஸ்டோரி வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது கேசவநந்த பாரதி அவர்கள் எதுநீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மடத்தை நிறுவார் இன்னும் வரைக்கும் அந்த மடத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர் மடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுநீர் மடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லை மலையாளத்தில் எதுநீர் மட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கேசவநந்த பாரதி அவர்கள் வந்து அந்த மடத்தை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆரம்பித்த அந்த மடம் ரொம்பவே நல்லா தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அந்த வருஷத்தில் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ அதை அமெண்ட்மெண்ட் பண்ண விளைவாக இவரோட மடத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களையும் அவங்க எடுத்துக்குவாங்க கேரளா கவர்மெண்ட் சரியா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கேரளா கவர்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அதன் பாஸ் பண்ணதன் விளைவாக இவரோட மடத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களையும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்போ இதில் இருந்து கோபமடைந்த அந்த பாரதி அவர்கள் வந்து கேரளா கவர்மெண்ட்டை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீல கேசவானந்த பாரதி வந்து கேரளா கவர்மெண்ட் எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்போது கேரளா கவர்மெண்ட் எதிர்த்து கேசவானந்த பாரதி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி கேரளா கவர்மெண்ட் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு அஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி கேரளா கவர்மெண்ட் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேசவானந்த பாரதி மென்ஷன் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரைட் டு ப்ராக்டிஸ் ரிலிஜன் அண்ட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் டு மேனேஜ் ரிலீஜஸ் அஃபேர்ஸ் அப்புறம் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்புறம் ஆர்டிக்கல் நைன்டீன் அது வந்து என்னென்னா ரை ஃப்ரீடம் டு அக்யூர் ப்ராப்பர்ட்டி அப்புறம் ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் அதாவது கம்பல்சரி அக்வைசேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த அஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மீறுற மாதிரி கேரளா கவர்மெண்ட் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸை கேசவானந்த பாரதி அவர்கள் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை ஹியர் பண்றதுக்கு பதிமூணு ஜட்ஜஸ் கொண்ட ஒரு பெஞ்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸை ஹியர் பண்றதுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருந்த ஒரே பெஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேசவனந்த பாரதி கேஸ்ல மட்டும்தான் ஸோ இந்நாள் வரைக்கும் அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எந்த ஒரு கேஸையுமே ஹியர் பண்ணலை ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கேசவனந்த பாரதி வந்து தன்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேரளா கவர்மெண்ட் எடுக்கிற விதத்தில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு முடிவுக்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷனை அமண்ட் பண்ண முடியும் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ண முடியும் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அஃபெக்ட் பண்ணாத விதத்தில் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம அமண்ட் பண்ணிக்கலாம் ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட நம்மளால் அமெண்ட் பண்ண முடியும் பட் வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் கேசவனந்த பாரதி கேஸில் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸோ நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸ் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்லிமெண்ட் நினச்சா ரிமூவ் பண்ண முடியுமா அமன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக அமன் பண்ண முடியும் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் அமன் பண்ண முடியும் சரியா ஸோ இந்த மாதிரியதாக கேள்விகள் இருக்கலாம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை யார் டிசைட் பண்ணுவான்னா அது வந்து ஜுடிஷியரி தான் டிசைட் பண்ணுவாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவான்னா ஜுடிஷியரி தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ கேசவநந்த பாரதி அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்காக ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி நபராக இருந்து ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து ஒரு பெரிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க கேசவநந்த பாரதி அவர்கள் ஸோ இந்த கேசவானந்த பாரதி அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வந்து காலம் காலமடைந்துட்டாங்க ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு பெரிய ஒரு அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நபர் நம்ம விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு வருத்தமான விஷயந்தான் ஸோ மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தர்ன்ஸ் பாய் ஃப்ரம் குரு